ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ், வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கழக தலைவன் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்றத தாண்டி, இந்த படம் பார்த்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் சொல்லி வந்திருக்க மெசேஜ் எல்லாமே செம்மையான ஒரு விஷயம். அண்டு கார்ப்பரேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்குமான ஒரு உறவு முறையை ரொம்ப எப்படி சொல்கிறது தெளிவாக காமிச்சிருக்காங்க, மக்களுக்கு புரிய ஒன்றை காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்க்ரீன் ப்ளே ஒரு நார்மலான ஸ்க்ரீன் ப்ளே, சுமாரான ஸ்க்ரீன் ப்ளேவாக தான் இருந்தது ஓப்பனாக சொல்லணும்னா. அண்ட் ஆல்சோ ஆக்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா, ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அண்டு கேமரா ஒர்க் சீரியஸ்லி சூப்பராக இருந்து, கம்பேரிட்டிவ்லி எப்படி சொல்கிறது படத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா ஒர்க் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான கேமரா ஒர்க்ஸ் இருந்து டேரக்டர் வந்து தடம் படம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக அதை விட பயங்கரமாக இருக்கும், இல்லை அதே லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம போகிறோம். பட் வாட்ஸ் ஹேப்பனிங் தேர் இஸ் ஏதோ ஒன்று, நம்ம எதிர்பார்த்து வந்தது ஒன்று வேறு ஒன்றா கிடைக்கிது. அட்லீஸ்ட் நம்ம எதிர்பார்ப்பே இல்லாமல் போனாலும் ஒரு விஷயம் கொடுக்கணும் இல்லையா, அந்த விஷயத்தை கூட ஒரு 100% பூர்த்தி பண்ணாத ஒரு படமாக இந்த படம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். உதயநிதி அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், இதெல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் அவர் இன்னும் பயங்கரமாக பண்ணிகிட்டே வராரு ஒவ்வொரு படத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த படம் ஒரு சீரியஸான படமாக இருக்கிறதுனால அவரோட கேரக்டரும் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் தேவையில்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லவ் சீன்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்காங்க. ஏங்க தேவையில்லாமல் ஏங்க வச்சிங்க, இதுக்கு என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த லவ் சீன் எதுவுமே படத்தை பாதிக்கல, நம்மளை மட்டும் தான் பாதிக்குது. ஏன்டா லவ் சீனை வச்சு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. மற்றபடி ஓவராலாக படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லர், ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் ஷூராக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாலியாக போய் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் வந்து எதுவுமே ஃபீல் பண்ணாமல் ஒரு படம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். அதர்வைஸ் எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் படம், பயங்கரமாக ஒரு கண்டென்ட் மட்டுமே எதிர்பார்க்குற ஒரு படமாக நான் பார்ப்பேன் அப்படினாலும் இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஆர்எல்ஸ் எனக்கு வந்து இது மாதிரிலாம் இல்லைங்க, ஒரு அட்லீஸ்ட் படம் நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதோட இது முடிச்சிக்கலாம். ஓகே, டேக் கேர், பை.